வணக்கம் நேயர்களே, வாங்க வாங்க. இன்னைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சாத்தானின் ஆழங்கள் என்ற நிகழ்ச்சியில அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று கடந்த நாட்களில் சாட்சிகள் வந்தது. இமெயில் மூலமா, தொலைபேசி மூலமா அநேக தொடர்பு கொண்டு இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. பிரதர், ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. கடந்த வாரத்தில் வந்து சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது எவ்விதமாய் வரும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி நம்ம மேற்கொள்றது அப்படின்றது குறித்து விலாவரியாக பேசினோம். இன்னைக்கும் முக்கியமான காரியத்தை குறித்து பேச போகிறோம். நம்ம மத்தியில் அருமையான பிஷப் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களால சந்திக்கிறது இல்ல. கடந்த வாரம் நம்ம பேசினதுல வந்து நிறைய பேர் சொல்லுங்க, போன் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நீங்க சொன்னீங்கல்ல, கத்தர் எனக்காக தான் பேசுறாரோ அப்படின்னு சொல்லி. ஆமா, அது மாதிரி நிறைய பேர் வந்து எனக்காக கத்தர் பேசினார் பிரதர், எனக்காகவே நீங்க அதை பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மெயில் கொடுத்து கேட்டாங்களோ? மெயில் கொடுத்து கேட்டாங்க, தொலைபேசி தொடர்பு கொண்டாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஐயா, இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து சொல்றேன்னு சொன்னீங்க, என்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லையே. தந்திரங்களை குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கு தம்பி. ஆமா, நம்ம அடுத்த வாரம் வாங்க, நம்ம நல்லா விலாவரியா உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த தந்திரத்தை குறித்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விலாவரியா சொல்லணும் ஐயா நீங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கிற காலம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அவங்களையும் வஞ்சிக்கிறான்னா அது என்ன தந்திரமா இருக்கும்? நேத்து ஃபுல்லா உட்கார்ந்து படுக்கும்போது யோசிச்சுட்டே இருந்தேன், இது என்ன தந்திரமா இருக்கும்? தெரியாதவைகள் அல்லவேன் பவுலையா சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது, தெரிஞ்சிருந்தா எப்படி வஞ்சிக்கப்படுவோம்? அப்போ வேற விதமா ஏதாவது கொண்டு வருவானோ, அப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ. நான் உட்காந்து அலசி அலசி பார்த்தேன். நான் நினைச்சேன் நாளைக்கு காலையில போறோம் பிஷப்பையா கிட்ட, நேர போய் இதை கேட்டுருவோம் அப்படின்னு வந்திருக்கிறேன். நீங்கதான் எங்களுக்கு விளக்கி சொல்லணும் இன்னைக்கு. அந்த தந்திரத்தை குறித்து எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளாவரியா சொல்லணும் தம்பி. இதுல சாத்தானின் ஆழங்கள் அப்படிங்கிற டாபிக். ஆனா இதுல சாத்தானின் தந்திரங்கள், ஆமா அதுல ஒரு டாபிக் இருக்கு. ஆமா, ஜனங்கள் வந்து குழம்பிட கூடாது. ஆமா, அதனால இத தெளிவுபட சொல்லி பேசுறது நல்லது. நிச்சயமா தெளிவாகிறோம். ஆமா, ஏன்னா தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. அப்ப அதே போல பேதவன் சொல்றாரு, நீயோ மன தெளிவுள்ளவனாய் இரு. அப்ப நமக்கு தெளிவு வந்து மிக அவசியம். என்ன இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் தந்திரம்னா என்ன, ஆழங்கள்லாம் என்ன, ரெண்டு பிரிச்சு சொல்லணும் அப்படிங்கறத பிரிக்கிறோம். சரிங்க, கிளாசிஃபை பண்றதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். அதனுடைய கிரேக்க பதம் NOEMA, நோமா அப்படிங்கறதுதான் அவனுடைய பதம். சரிங்க, அதுக்கு வந்து அந்த சாத்தானுடைய தாட்ஸ், நினைவுகள், அவனுடைய நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள். சரியா? அது ஏன்னா அவனுடைய சிந்தனைகள் நித்தம் பொல்லாதவை. கரெக்ட். அது அடுத்து அவனுடைய பர்பசஸ். சரியா, நோக்கம். இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம், நம்ம ஒவ்வொருவரை குறித்து அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், நோக்கம் இருக்கும். ஏன்னா அவளை எப்படி வளர்த்தாட்டுறது, சரி எதுல வளர்த்தாட்டுறது அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இருக்கத்தான் செய்யும், இல்லாம இருக்காது. ஏன்னா ஆண்டவர் இயேசுவையே வளர்த்தாட்டு பிளான் பண்ண ஆளு, நம்ம சாதாரண மனிதர்களை விளத்தட்டணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இல்லாம இருப்பானா? நிச்சயமா. அப்ப எந்த விதத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல அவன் அடிச்சு விளத்தாட்ட விரும்புறான், திட்டம் போடுறது. ஆமா. மூன்றாவது அவன் டிசைன் பண்றது. ஒரு கட்டடத்துக்காக பிளான் பண்றாங்க, பர்பஸ் வச்சு பிளான் பண்ணாங்க, அடுத்து அது டிசைன் பண்ணாங்க, இது எவ்விதமாய் வரணும், இந்த டைம்ல இது எப்படி வரணும். ஆமா, அந்த டிசைன் பண்றது இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள்ல வருது. சரிங்க, இதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள். இத குறிச்சு நம்ம ஒன்னொன்னா படிப்படியா பார்க்க போறோம். சரிங்க. இப்ப இதுல 2 கொரிந்தியர் 10:4-5 நீங்க வாசி பாத்தீங்கன்னா. சரிங்க, எண்ணங்கள் தாட்ஸ் அப்படின்னு சொன்னல. ஆமா, அதை குறித்து அதுல பவுல் அடிகளார் தெளிவா எழுதுகிறார். அதை வாசி கேப்பமா? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்.
அப்ப இதுக்கு என்ன தேவை? அதுல இருக்கு எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் ஆவியின் பலமுள்ளவைகளா இருக்கிறது. அப்ப நமக்கு சாத்தானின் தந்திரத்தை மேற்கொள்றதுக்கு என்ன தேவை? போராயுதங்கள் தேவை. அந்த போராயுதங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இருக்கு. அப்ப இதான் எண்ணங்களை சிறைப்பிடித்தல். நமக்கு பல எண்ணங்கள் உண்டாகும், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வருது சோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நமக்கு வர்ற எண்ணம் இல்ல, அது சாத்தான் கொடுக்கற எண்ணம். ஏன்னா நீங்க தலைக்கு மேல பறவை பறக்கிறத தடுக்க முடியாது, ஆனா தலை மேல கூடு கட்டுறத தடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சிந்தனைகள் வர்றத நீங்க தடுக்க முடியாது, ஆனா அந்த சிந்தனைகளை உங்களுக்கு உள்ள வச்சு அந்த அசுத்தமான நினைவுகளை என்ஜாய் பண்றதை தடுக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற அந்த கடிவாளத்தை நம்ம வந்து அததான் எண்ணங்களை சிறைப்படுத்துகிறோம். அப்ப எண்ணங்கள் வர்றதை வந்து தவிர்க்க முடியாது, உனக்கு எண்ணம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த எண்ணத்தை நம்ம மேற்கொள்றோமா, அந்த எண்ணத்தை நம்ம வந்து சிறைப்பிடிக்கிறோமா, அல்ல எண்ணம் நம்மளை மேற்கொள்ளுதா அப்படிங்கறதுதான். அப்ப இதுதான் சாத்தானுடைய எண்ணங்கள். ரெண்டாவது அவனுடைய பர்பஸ். சரிங்க, அது எதுல வருது அப்படின்னா இருதயத்துல வருது. சரிங்க, 2 கொரிந்தியர் 3:14-16 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிப்பாருங்க. அவர்கள் கர்த்தரத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. முக்காடு அப்படிங்கிறது அவ பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது அவருடைய இருதயத்திலே முக்காடு போடப்பட்டிருக்கு. அப்ப அது இருதயம் அப்படிங்கிறது, அப்ப அவனுடைய பக்காடு போடப்பட்டிருக்கு. அப்ப அது இருதயம் அப்படிங்கிறது, அப்ப அவனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா நம்முடைய இருதயத்துல இருதயத்தை தாக்குறது தான் அது. அதாவது இருதயம் அப்படின்னு நான் சொல்றது வந்து மைண்ட், சிந்தனை வேறு, இருதயம் வேறு. அதை குறித்து பின்னாடி பார்க்கலாம். அப்ப அவருடைய முக்காடு எடுக்கப்பட வேண்டும், இதைத்தான் நம்ம அதில் பார்க்குறோம். அடுத்த 3வது தந்திரங்கள். அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. அந்த தந்திரங்களை குறித்து பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 11:3 வாசிப்பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப ஏவாளை தந்திரத்தினாலே வஞ்சித்தது. இதுல வந்து தந்திரத்தை பத்தி போட்டிருக்க. அப்ப அவனுடைய தந்திரத்துல பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்கள்ல அவனுடைய தந்திரத்தை கொண்டு வருவான், நம்முடைய திட்டங்கள்ல தந்திரத்தை கொண்டு வருவான், அடுத்து நம்முடைய டிசைன்ல அவனுடைய டிசைனை கொண்டு வருவான். இப்படி பார்க்கிறோம். அப்ப ஏவாளை இதுக்கு உதாரணமா சொல்றாரு. ஏவாள் சாத்தானுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது. அப்ப ஏவாளை குறித்து நம்ம பார்த்தோம்னா அவனுடைய தந்திரங்கள் என்னன்னு நமக்கு தெளிவா கண்டிப்பா. இதே சமயத்துல தந்திரங்கள் அப்படிங்கிற குறிச்சு இதோட வச்சுக்கிறோம். அடுத்த தந்திரத்தை குறித்து விரிவா பார்ப்போம். இப்ப அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா தந்திரத்தை பத்தி பேசுறாங்களே, ஆழங்கள்லாம் என்ன அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா அதை குறித்ததான கிரேக்க பதத்தை நம்ம பார்த்தோம். நோமா அப்படின்னா சாத்தானுடைய தந்திரங்கள். சரி, சாத்தானின் ஆழங்கள் அப்படிங்கறத குறித்து கிரேக்க பதம் என்ன சொல்லுது அப்படின்னா VATHOS அப்படிங்கிறது கிரேக்க பதம். இது என்ன பெத்தஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிரேக்க வேதத்துல நான் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சாத்தானின் ஆழங்கள் அப்படின்னா பெத்தஸ் அப்படின்னு போட்டது. இந்த பெத்தஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம வாசி பார்த்தேன், இங்கிலீஷ்ல அதை குறித்து பார்த்தேன். விஸ்டம் விச் டிஃபிகல்ட் டு பெனிட்ரேட். பெனிட்ரேட்னா என்ன? கண்டுபிடிக்கப்படுவதற்கு கஷ்டமானது. இது எப்படி அந்த சாத்தானின் ஆழங்கள்ன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாமா? இது கிறிஸ்தவர்களை பிறந்த எல்லாருமே இல்ல. இது எப்படி? இது வந்து கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லாம தெரிய முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, சாத்தானுடைய ஆழங்களை பற்றி அறிந்து கொள்ளாத மற்றவர்களை குறித்து சொல்றாங்க. அப்ப ஆழங்கள் அப்படிங்கறது வந்து கூடுமானால் தீர்க்க தரிசிகள். சரிங்க, வெளிப்பாடு உள்ளவர்கள் இவர்களுக்கு தான் சாத்தானுடைய ஆழங்கள் தெரியும். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அந்த ஸ்டேஜஸ் இருக்கு, அவங்களுக்கு உண்டான அழைப்பு அழைப்பு, அடுத்து அவங்களுக்கு
பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிகள், ஆவிக்குரிய அந்த தகுதியை வச்சுதான் நமக்கு சொல்லப்படும். ஒரு மனுஷன் லேசா பூச்சி பூச்சியா தெரிஞ்சு அப்படின்னு ஒரு தரிசனம் சொல்றேன், ஒரு பறவை டக்குன்னு பறந்து வர மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அவங்களுடைய ஆவிக்குரிய ஸ்திதி அதுதான். ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு பறவை பறந்து போச்சு பிரதர், அது ஒரு மரத்துல போய் உட்கார்ந்து பிரதர், அந்த அளவுக்கு தான் தெரியுது. இன்னொருத்த சொல்றேன், ஒரு பறவை பறந்து போய் ஒரு மரத்துல கூட்டுல உட்கார்ந்து அது முட்டையிட்டுச்சு, முட்டையிட்ட பின்னாடி அது குஞ்சு பொறிச்சிச்சு, குஞ்சு பொறிச்ச பொழுது அந்த மரத்து மேல ஒரு சர்ப்பம் வந்து அந்த குஞ்சுகளை எல்லாம் பிடிச்சு தின்றுச்சு. இந்த அளவுக்கு தெரியும். இப்படி அடுத்து என்ன இன்னொரு சொல்றான், அப்ப ஆண்டவருடைய குரல் கேட்டுச்சு, அப்ப இந்த பறவைனா என்னது, அதனுடைய குஞ்சுகள்லாம் என்னது, சர்ப்பம் அப்படின்னா இது, அது வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னா இது அப்படிங்கிற அதனுடைய விளக்கத்தை சொல்றான். ஒவ்வொருத்தருடைய அந்த ஆவிக்குரிய பலன் அந்த ஸ்திதிக்கு தக்கபடி அவைகள் வெளிப்படுத்தப்படும். அப்ப சாத்தானுடைய ஞானமும் சாத்தானுடைய ஆழங்களும், ஏன்னா ஆழங்கள் அப்படிங்கிறது சாத்தானுடைய ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஊடுருவி சென்று பார்க்கக்கூடியதுதான் சாத்தானுடைய ஆழங்கள் அப்படின்னு வேதத்துல இருந்து நம்ம பார்த்தோம். அப்ப ஜனங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சாத்தானுடைய ஆழங்கள் அப்படின்னா இப்ப என்னப்பா, யாராவது ஒருத்தர் என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் சொன்னத சாத்தானின் ஆழங்கள் அப்படிங்கறது நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஊடுருவி போனா கூட அதை வந்து அவனுடைய ஞானம் அது ஆழமா செயல்படும் ஒரு மனுஷனுக்குள்ள, அது விசேஷித்த வெளிப்பாடோ இல்ல ஆவியுடைய ஒத்தாசை இருக்கிறவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் சாத்தானின் ஆழங்கள். ஊடுருவி சென்று சாத்தானுடைய ஞானத்தை கண்டுபிடிப்பது கூட மிகவும் கடினமான ஒரு விஷயம். இதுதான் சாத்தானின் ஆழங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு தியேத்திரா சபைக்கு, சாத்தானின் ஆழங்களை பற்றி அறிந்து கொள்ளாத மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன். அப்ப அறிந்து கொள்ளப்பட்டவங்க அதுல இருந்து உண்மையான தீர்க்க தரிசிகளும் வெளிப்பாடு உள்ளவங்களுக்கு தான் இந்த காரியங்கள் அறிவிக்கப்படுது. மற்றவங்களுக்கு சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியும், தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நீ சொல்லும் போதியா, இப்ப வந்து சாத்தானுடைய ஆழங்கள்னா என்ன, அதை குறித்து நார்மலா ஒரு விசுவாச கேட்டகரி, அவன் எப்படி வந்தான், எப்படி போனான், இதை பத்தி ஆளுங்களாம் அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, சப்போஸ் யாராவது ஒருத்தர் முயற்சி எடுத்து நான் என்ன கத்துக்கணும் என்ன பண்ணணும் சொல்லிட்டு அப்படி ஏதாவது பண்ணா அவங்களுக்கு அது ஆபத்துல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சாத்தானுடைய ஞானத்தை பத்தி, ஆழத்தை குறித்து அறிஞ்சு, ஆழத்தை குறித்து சாத்தானுடைய ஆழத்தை நானும் ஆராய போறேன், நிறைய கிரேக்க புக்கு ஹீப்ரூ புக் எல்லாத்தையும் படிச்சு அவன் எப்படி எங்கிருந்து வந்தான் என்ன பண்ணான் இதை குறித்து ஆழங்கள்லாம் என்ன அது குறித்து அறிந்து கொள்ளுகிறது நான் பிரயாசப்பட்டா அது தவறா? தவறில்ல. ஆனா இதுல ரெண்டு காரியம் இருக்கு, அது அந்த ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து. சரி, ஏன்னா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க சொன்ன வார்த்தை கேள்வியிலே அது ஒரு பதில இருக்கு. இது அறிஞ்சுக்கிறது தவறா அப்படின்னா, அறிந்து கொள்வது நல்லது, அறிவு இருமாப்பை உண்டாகும். ஏன்னா அப்ப அறிவுக்கா அறிவு சம்பந்தமா நான் பேசணும் அப்படின்னு எடுத்தா அது நம்மள தீய வழிக்கு கொண்டு போயிடும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, அதுக்காக படிக்காம இருக்கன்னு சொல்லலாம். அதிக படிப்பு, அதிக படிப்பு அது ஆவியோட சேர்ந்து படிக்கணும். கரெக்ட், எனக்கு தேவைதானா இது, எனக்கு என்னுடைய அழைப்புக்கு இது ஒத்தது தானா, அப்படிப்பட்ட இருந்தா சொல்றது கரெக்ட். அப்படி படிச்சோம்னா நமக்கு வந்து சரியாகும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து வேற ரூட்ல போய் ராங்கா போய் வேற வழியில கொண்டு போயிடும். இப்ப தேவ ஆவியானவர் இல்லாம நான் பல காரியங்களையும் படிக்க விரும்புறேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம மத சம்பந்தமா நம்ம படிக்கிறோம். ரைட், இட்ஸ் குட். இப்ப நீங்க கேட்ட கேள்வி இதன்படி படிக்கிறோம். இதுக்காக பலவிதமான மற்றவைகள்ல இருந்து நம்ம எடுத்து பேசணும்னு ஆரம்பிச்சா அது வந்து பல திசைக்கு நமக்கு சந்தேகங்களை கொண்டு போக ஆரம்பிக்கும். வேதத்துல உண்டான காரியத்துக்கு நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும். கண்டிப்பா. அப்ப அது சம்பந்தமா தேவ வெளிப்பாடோட எத்தனையோ பேர் நெட்ல போட்டிருக்காங்க. ஆமா, அதுகளை பார்க்கும் போதே நமக்கு ஆவியானவர் சொல்லுவாரு, இத வாசி, இத வாசிக்காத, இது அறிவுல வந்தது, இது ஆவியில வந்தது. சரி, அறிவு ஆவி. ஆமா, இதுலயே பகுத்து பாத்துறோம், இது அறிவுல வந்தது ஆவியில வந்தது. நான் வேதத்துல அழகா சொல்லியிருக்காரு, ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானிக்கிறான், ஆனா மாம்சத்துக்குரியவன் அதை அறியான். அப்ப நம்ம எல்லாம் ஆவிக்குரிய ஆட்கள் நான் விசுவாசிக்கிறேன். இத கேக்குறவங்களும் ஆவிக்குரியவங்க, அதனால கேட்கும் போதே அவங்களுக்கு புரியும். சரி, அவங்க ஆவி வந்து அப்படியே அதை ஏத்துக்கிறோம். சரிங்க,
ஒரு மனுஷன் பசியோட புசிக்கிறது எவ்வளவு இன்பமா இருக்குமோ, அதே போல இத நம்ம பேசுறத இத கேக்குறவங்க அநேகருக்கு ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தாகம், இந்த பலிபீடத்திலிருந்து கிளம்பி போகிற ஒளி கிரணங்கள், ஆலோசனைகள், ஞானங்கள், இவையெல்லாம் அவங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா, அவங்களுடைய ஆவியினுடைய பசியை தீர்க்கிறதா இருக்கு. அதனால இப்ப இதுதான் சாத்தானுடைய ஞானம். ஒன்னொன்னா நம்ம தெளிவா பார்க்க போனோம். இப்ப சாத்தானுடைய தந்திரம்னா என்ன, சாத்தானுடைய ஆழம்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். சாத்தானுடைய தந்திரங்கள் அப்படின்னா நம்முடைய எண்ணத்துல வரும், அது ஒரு பர்பஸ் இருக்கு, அதுக்கு ஒரு டிசைன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சாத்தானுடைய ஆழங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பதற்கு மிகவும் கஷ்டமாக, துளைத்து போனாலும் அறிய முடியாத அளவுக்கு உண்டான சாத்தானுடைய ஞானம், இதுதான் சாத்தானுடைய ஆழங்கள். துளைத்து போகிறது அப்படின்னா என்ன, பெனிட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். என்னன்னா, இது என்ன ஆண்டவரே தொலைச்சுக்கிட்டு போறதுனா இப்படி அப்படின்னு கேட்டா அது என்ன எனக்கு புரியலையே அப்படின்னா, அதுல ஒரு ஆறு காரியம் இருக்கு அப்படின்னா உணர்த்தப்பட்டேன். எப்படின்னா, இப்ப வந்து ஒரு வீடு இருக்கு, வீட்டுக்கு மேல ரூஃப் மேற்கூரை இருக்கு. ஆமா, இந்த மேற்கூரையில மேல என்ன இருக்கும், நார்மல் சிமெண்ட் போட்டு யானை அடிக்கல் போட்டிருக்கும். முதல்ல அதை ட்ரில் பண்ணி அதை அதுல ஒரு துவாரம் விடணும் அப்படின்னா, முதல்ல அந்த யானை அடிக்கல முதல்ல பேப்பாங்க, அந்த ஓடு மாதிரி ஒண்ணு வச்சிருவாங்க, செங்கல் மாதிரி, அதுக்கு பேரு யானை அடிக்கல் சொல்றாங்க. அதை எடுப்பாங்க, அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பெனிட்ரேட் பண்றதுன்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, சுருக்கின்னு போட்டிருப்பாங்க பாத்துக்கலாம், செங்கலும் சுண்ணாம்புமா சேர்ந்து போட்டிருப்பாங்க. அதை ரெண்டாவது பெனிட்ரேட் பண்ணுவாங்க, தொலைப்பாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா அதுல கான்கிரீட் இருக்கும், ரூஃப், அது என்னன்னா ஜல்லி, மணல், சிமெண்ட், இதெல்லாம் இருக்கும். மூணாவது அதை உடைப்பாங்க. நாலாவது பார்த்தா அது உள்ளுக்குள்ள இரும்பு இருக்கும். ஆமா, அந்த இரும்ப நாலாவது என்ன செய்வாங்க, ட்ரில் பண்ணி கட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தா அதே மாதிரி ஜல்லி, சிமெண்ட், மணல், அஞ்சாவது அதை ட்ரில் பண்ணுவாங்க. ஆமா, அதை எடுத்துருவாங்க. அதுக்கு கீழே பார்த்தா பிளாஸ்டரிங் பண்ணிருப்பாங்க. ஆமா, ஆறாவது இப்படி ஒரு ஸ்கொயர் சைஸ்ல போட்டு பாருங்க, அப்பதான் கீழே உள்ளது தெரியும். இதே போல மேல இருந்தா அவனுடைய தந்திரங்கள் தெரியும், ஆனா அவனுடைய ஆழங்களை பத்தி பாக்கணும்னா இப்படி போகணும், ஆறு கட்டமா. இந்த ஆறு கட்டங்கள், இந்த ஆறு கட்டங்களை குறித்து வேதத்துல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாப்போம். இப்ப நம்ம வந்து மேல இருந்த வாரியத்தான் பாக்கணும். சரி, இன்னும் நம்ம உள்ள போகல. சாத்தானின் தந்திரங்கள்லாம் என்ன, சாத்தானின் ஆழங்கள்லாம் என்ன அப்படிங்கறத மேல ஒரு படம் பாக்கலாம். இன்னும் உள்ள போகல. சரி, எப்படி உள்ள போறது அப்படிங்கறத இந்த ஆறு காரியம் சொல்லுங்க. ஆனா வேதத்துல இந்த ஆறு காரியம் இருக்கணும்ல, இருக்கணும், நிச்சயமா இருக்கணும். அது இருக்கு, கேப்போம்ல நாங்களும் கேள்வி. நிச்சயமா இந்த ஆறு காரியம் இருக்கு. இந்த ஆறு காரியத்துல அகப்பற்றவுக்கு உண்டான தண்டனை இருக்கு, அதுல அகப்படாதவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதமும் இருக்கு. சரி, வேதத்துல இருக்கு எல்லாமே. ஆமா, இதுதான் சாத்தானின் ஆழங்கள், இதத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முந்தி எங்களுக்கு தந்திரத்தை பத்தி தெரியணுமே. ஆமா, ஏவாள்னு சொன்னீங்களே. ஆமா, ஆதாமியும் ஏவாளையும் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, பூமியில படைத்து நீ பழகி பெறுங்கன்னு நோக்கத்தை கொடுத்துட்டாரு. ஆனா சர்பம் வந்து தந்திரமாய் வினா உள்ளதா இருந்துச்சு, அந்த ரெண்டுமே அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த அம்மா அந்த வஞ்சிக்கப்படுறதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் எடுத்திருக்கோம், ஒரே நாள நடந்திருக்குமா, இந்த ஒரே நாள நடந்திருக்காது, அப்படிதான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். லஸ்ட்டு லைட்டாக பேச்சு கொடுக்குது, நீங்கள் அதை எதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு லைட்டாக பேச்சு கொடுத்து, இந்த அம்மா ரெண்டு வார்த்தை பேச அங்கேருந்து திருப்பி வர, திருப்பி ஒரு ஆலோசனை, இது சாப்பிட்டா நீங்கள் தேவர்களை போல ஆயிருவீங்கன்னு சொல்ல, லைட்டாக ஒரு வார்த்தை எடுத்து கூட இன்னமும் ஆசைப்பட்டு நான் தேவன் போல ஆயிரணுமே அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுனால அந்த வார்த்தை படிக்கும் போதே ஒரு சின்ன ஒரு படிக்கலாமா, இது எனக்கு ஒரு இது வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த அம்மா அந்த ஆதியாகமம் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியலையா, அது திருப்பி நீங்க தான் அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப நாள கேட்கணும் நினைச்சிட்டே இருந்தேன், இன்னைக்கு டைம் நல்லா கிடைச்சிருச்சு. அந்த மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிச்சு பாப்போமா. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. இங்க ஒரு ஒரு இந்த கண்டுன்னு இருக்கு இல்லையா, நிறைய தடவை யோசிப்பான், அந்த பழத்தை தான் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மா
பழத்தை பார்க்கல ஃபர்ஸ்ட் எடுத்தேன், எனக்கு தெரிஞ்ச சில டைம்ல அந்த விருட்சத்தை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறேன். மரம் சூப்பராக அழகா இருக்குதே, ஆண்டவர் பழத்தை தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லது, அந்த விருட்சத்தை தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா அழகா இருக்குது, அது பழம் எப்படி இருக்கும் அதை கண்ட உடனே அதன் கனியை பறித்து புசித்து இதெல்லாம் ஊடுருவி பாக்குற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தோணுச்சியா கனிதான சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த விருட்சத்தை பாத்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா அப்படின்னு கேள்வி தோணிட்டே இருந்துச்சு. அந்த நீங்க சொன்னீங்களையா, அந்த சர்ப்பம் வந்து ஒரு தந்திரமா எடுத்த உடனே நீ வந்து அப்படிலாம் பேசாம நைஸ் அப்படியே லைட்டா உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படின்னு சொல்லி இந்த தந்திரத்துல வந்து இந்த கண்டுன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. பாத்துட்டாங்க அந்த அம்மா. இதுல ஒரு ஏழு காரியம் இருக்கு இதுக்குள்ளேயே. ஆமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தந்திரத்துல வர்றான் சரிங்க அப்படிங்க நம்ம பாப்போமா, பாக்கலாம். ஏன் சொல்லுங்க. இதுல ஆதியாகம மூணாம் அதிகாரத்துல நீங்க எடுத்த மாதிரியே சரிங்க ஒன்னாவது வசனத்தை வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இதுல பார்க்கும் போது ஒரு க்வெஸ்சன். ஆமா, சாத்தானுடைய வேலை என்னன்னா, அவனுடைய தந்திரம் என்னன்னா, போட்டு வாங்குறது. முதல்ல க்வெஸ்சன் போடுறது, அதாவது க்வெஸ்சன் யார் போடுவா அப்படின்னா, தெரியாதவங்க தான் க்வெஸ்சன் போடுவாங்க. அப்ப இவனும் தெரியாதவன் மாதிரி நடிப்பான். இப்ப சாதாரணமா நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்களேன், இப்ப சென்னையிலேயே இந்த மாதிரி அண்ணா நகர் போறதுக்கு வழி என்னன்றது தெரியல நமக்கு. காரை நிப்பாட்டிட்டு ஒருத்தர் பிரதர் அண்ணா நகர் போனோம் வழி என்ன, அங்க இருந்து ஒருத்தர் வருவார், நீங்க இப்படியே போய் அப்படி போன இன்னொருத்தர், நீ சும்மாறப்பா அப்படின்னு இன்னொருத்தர் சும்மா இருப்பா, என்ன சார் என்ன சார். ஏன்னா இந்த ஆலோசனைகள் வந்து சாதாரணமா வரும், அது சாத்தானுக்கு நல்லா தெரியுது. சரி, அதனால வாயிலிருந்து வார்த்தையை வாங்கணும் அப்படின்ட்டு முதல்லயே க்வெஸ்சன். சரி, அப்ப இந்த க்வெஸ்சன்ஸ் ஒருத்த போடும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம். இந்த க்வெஸ்சன் எங்க இருந்து வருது, தேவனால் வர்ற க்வெஸ்சன் தான், தேவன்கிட்ட இருந்து வருது. எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய், ஆண்டவரே நான் ஒரு மாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன், நீ சொன்னது சரியே அப்படிங்கிற அந்த க்வெஸ்சன் வேற. அதே மாதிரி மாம்சிகமா வர்ற க்வெஸ்சன்ஸ் அது வேற. ஆனா சாத்தான் போடுற க்வெஸ்சன் நல்லா நமக்கு தெரியும். ஆனா இது இது பிரிச்சு பாக்குறது எப்படியா பிரிச்சு பாக்கணும், இது வந்து மனுஷனால் உண்டானது, இது வந்து சாத்தானால் உண்டானது, அது எப்படி எப்படி விளங்கிக் கொள்வது? சாதாரணமா ஒரு பகுத்தறிவுல தெரியும், அதுல தெரிஞ்சிடும். அடுத்து தெரியணும் அப்படின்னா ஆவிகளை பகுத்தறிவு வரும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு தெரிஞ்சிடலாம். மூணாவது தெரியும்னா, இது வேத வசனத்துக்கு ஒத்து வருதா, அதுல கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, அப்படி நிறைய காரியங்கள் வந்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல புரட்டி புரட்டி பேசுறாங்க. நீ மனவாட்டி, அதனால மனவாட்டினா பரலோகத்துல எப்படி இருக்கணும், இங்க குடும்பம் நடத்துற மாதிரி அங்க குடும்பம் நடத்தணும் அப்படி எல்லாம் பலர் பேசுறாங்க. அப்ப அதுக்காக இப்பவே ஒத்திகை பாக்கணும், நான் தான் மனவாளர் மாதிரி இருப்பேன், நீ மனவாட்டி மாதிரி இரு, அப்படி இப்படி எல்லாம் பேசி வஞ்சகமா இழுக்கிறதாக ஒரு சில காரியங்கள் நான் கேள்விப்பட்டேன். இது வசனத்தையே புரட்டி பேசுறது, இதெல்லாம் வசனத்தை திருப்தி க்வெஸ்சன் போட்டு உங்களை மனவாட்டி என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ, ஆமா, ஓ நீங்கள் மனவாட்டியோ, ஆமா, அதுல இருந்து அப்படியே க்வெஸ்சன் போட்டு போட்டு வஞ்சகமா உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடிக்கிறது. அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, சுவாசிகளே, போதகர்களே, எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட காலம் இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட உபதேசங்கள் பெருகி வருகிறது, ஜாக்கிரதையா இருங்க. அப்ப சாத்தானுடைய தந்திரத்துல முதல்ல க்வெஸ்சன் பண்றது அவ்வளவுதான். கேள்விட்ட கேக்குறான் பாரு. ஆமா, என்ன கேக்குறோ, உண்டோ உண்டோடு முடிச்சிட்டாரு. ஆமா, உண்டோ அப்படின்னும் போதே சாத்தானுடைய வார்த்தையும் நல்லா தெரியுது. ஆமா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீறி வருது. ஆமா, அப்ப என்ன செஞ்சிருக்கா ஆரம்பத்திலேயே அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அடுத்து ஏவாள் என்ன சொல்றாங்கன்னு வாசிங்க. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். ஆமென். அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன, பதில் கொடுக்காத. இது உண்டான பதில் கொடுக்காத. அப்ப என்ன செய்யணும், பிசாசுக்கு எதிர்த்து நில். ஆண்டவர் அர்த்தம் சொல்ல, பிசாசுக்கு
எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னார். என்கிட்ட இப்ப சமீபத்தில் ஒரு ஊர் போயிருந்தேன். அவர் சொன்னார், மாஸ்டர் என்கிட்ட எந்த பிசாச நிக்காது அப்படின்னு. எப்படி அப்படி ஒரு பார்வை பாப்பம் பாருங்க மிரண்டோம். பார்வையில மிரல்றதா வேதத்துல போட்டிருக்கா? இல்ல, நாமத்தினாலே பிசாசுகளை துரத்து வேணும்னு தானே. பார்க்கிற பார்வையில அது மிரண்டு ஓடிடணும். அப்ப இது எனக்கு அவ்வளவா ஆவில தெளிவா தெரியல. அதனால பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எந்த நாமத்தினால எதிர்த்து நிக்கணும்? போ நீ கத்துறதுல அதெல்லாம் போகாது. வேதம் அழகா சொல்லுது, நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். ஆவிக்குரிய தைரியம் வரணும். மாம்ச தைரியத்தை நிக்கிறதுல எல்லாம் அது ஓடாது. நம்மள மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கோம், சிம்சோனையே அது பார்த்துருச்சு. ஆயிரம் பேரை ஒரு கழுத தாடைய வச்சு கொன்ற சிம்சோனையே பார்த்து ஒரு ஸ்திரியை வச்சு வளர்த்தாட்டிருச்சு. அப்படி இவன்ட்ட போய்கிட்டு உடம்ப காட்ட முடியுமா நம்ம? அந்த இது ஒரு காலம் நடக்குது இல்லையா, என்ன பவுலியும் தெரியும் அப்பளும் தெரியும், நீ யாரா தேடி வரது? ஸ்கோவாவின் கூட்டத்தார பார்த்து அந்த மாதிரி இல்லாம என்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இயேசு அப்படிங்கிற நாமம் தான், அந்த பேர் தான் பிசாசை துரத்தும். வேதம் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த சாத்தானின் ஆழங்கள்ங்கிற தொடர் எதுக்கு அப்படின்னா, பிசாசின் கிரியைகளை உலகத்திலிருந்து அழிக்கும்படியாகவே தேவன் ஏஞ்சல் டிவியில அருமையான தீர்க்கதரிசி சாத ஐயா மூலமாக இந்த சாத்தானின் ஆழங்கள் என்ற தொடர் என்ன செஞ்சிருக்காரு, ஆவியில ஏவப்பட்டு இதை எடுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அப்ப பிசாசுக்கு ரெண்டாவது என்ன செய்யாதிய, கவுண்டர் கொடுக்க. ஏவாளம்மா சொன்ன மாதிரி பதில் கொடுக்காதருங்கள், பிசாசு பேசுனா காதை மூடிக்கிறங்க, வேணாம் கேட்காத. இயேசு அவைகளை பேச விடவே இல்லை, அவைகளை அதட்டினா. அப்படிதான் வருது. அடுத்து இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு வாசிக்கிறது, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இதுல ஒரு காரியத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு, இதுல மிகைப்படுத்தி பேசுறாங்க. சாப்பிட வேண்டாம் தொட வேண்டாம் சொன்னாரு, புசிக்கும் ஆதாம் போய் ஏவாள்கிட்ட சொல்லல, அம்மாட்ட சொல்ல, அப்ப அவங்க உருவாக்கப்படவும் இல்ல. ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட தான் சொன்னார், இந்த மாதிரி அதை புசிக்கணும்னால சாகவே சாகவே. அப்ப இத வந்து ஆதாம் சொல்லிருக்கலாம், கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிருக்கலாம், புசிக்கூடாது தொடக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் போது மிகைப்படுத்தி பேசுறத பாக்கிறோம். நம்ம பிசாசிட்ட போய் மிகைப்படுத்த நான் யாரும் தெரியுமா, என்னை பத்தி தெரியுமா உனக்கு, உங்களோட வீரப்பிரதாபங்கள் அது இதுகள் இதுகளை போய் எதுக்கு அவன்கிட்ட பேசுவானேன்னு. நம்முடைய மூதாதையர்களுடைய அந்த தாய், முதல் தாய், அவங்க போய் பேசுறாங்க, அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொன்னார். நம்ம அவன்கிட்ட போய் எதுக்கு மிகைப்படுத்தி பேசுவானே, அது தேவையில்லாத காரியம். சாத்தானோட போய் வழக்காடாதே, அவனை துரத்து, பிசாசுக்கு இடம் கூடாதே, எதிர்த்து நெல், அப்படித்தான் சொல்றாரு ஒழிய அதோட கூட போய் வழக்காடுறாங்க. அப்ப மூணாவது அவங்க செய்தது மிகைப்படுத்தி பேசுறது. மிகைப்படுத்தி பேசுறவன்னு அவன் என்ன செய்தான், நாலாவது வாசிங்க, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்ப நாலாவது காரியம் பாருங்க, பிசாசு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சா, பேச ஆரம்பிச்சாச்சா, அடுத்து பேச ஆரம்பிக்கவும் முதல்ல ஃப்ரீ கம்யூனிகேஷன் கொண்டு வந்தான், ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல உறவு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்து. இப்படித்தான் அநேக தீயவர்கள் வருவாங்க. பொல்லாத ஆவியினுடைய ஜனங்கள் முதல்ல வந்தவொன்னே பிளண்டா பேச மாட்டாங்க, முதல்ல ஒரு நல்ல கம்யூனிகேஷன், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வருவாங்க. ஆமா, முதல்ல நல்ல அப்படியே கேள்வி கேட்டு, அப்படியா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல, இவர் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு அடிச்சு விடுறது. இப்ப எல்லா விவரமும் தெரிஞ்ச ஆளு இந்த அம்மாட்ட போய் கேட்க,
அவங்க உனக்கு தெரியாதா புசிக்க கூடாதுனாரு, தொடக்கூடாதுனாரு தெரியுமா, இப்படியா அப்படின்னு தான் கடைசி தன் சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமா கேட்டேன். நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்ப இந்த அம்மா கூட என்ன அக்செப்ட் பண்ற அந்த எண்ணம் வந்து சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளிலே தேவர்களை போல் தேவர்களை போல் ஆவீர்கள். முதல்ல என்ன மாதிரி ஆவீர்கள், தேவர்களை ஒரு ஆசை தூண்டிவிடுறேன். அப்படியே பிசாஸ் உபதேசம் பண்ணுது, அந்த உபதேசத்தை இது கேட்டுட்டே இருக்கு. அப்ப உனக்கு வரப்போற பெரிய ஆசீர்வாதத்தை இவர் என்ன செஞ்சிருக்காரு, தடுத்துருக்காரு. இப்படிதான் அநேகர் தங்களுடைய மாஸ்டர் தனக்கு மேல உள்ளவங்க பத்தி மேல உள்ளவங்க அப்படி இப்படி அவர் அப்படிப்பட்டவர் பொருளாதவர் இவரு அப்படியா இருக்கலாம் அவரோட கிரியெல்லாம் பாக்கிறதுக்கு தெரிஞ்சது அப்படி வேற சொல்லிக்கிறது நடுவில் அவங்களுக்கு ரெண்டு வார்த்தை நமக்கு ஒன்னு ரெண்டு உண்மை மாதிரியும் தெரியும். ஆமா அவர் அப்படித்தான நடந்து போறாரு, ஒருத்தர் ரோட்ல வண்டியில போயிட்டே இருந்தாரு, போயிட்டே இருந்தாரு. நான் அவரை விஷ் பண்ணி கூட பண்ண அவரோட விட்டாரு எனக்கு. நான் வருத்தம் இது இவ்வளவு தூரம் விஷ் பண்ண திருப்பி திருப்பி விஷ் பண்ண கேக் பார்க்காம என்ன பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு. அடுத்து என்ன சார் விஷ் பண்ண விஷ் பண்ண போனீங்களா அப்படியா, அப்பத்தான் நினைச்சேன் தப்பாவில் நினைச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு அப்பத்தான் நினைச்சேன். இது மாதிரி நிறைய காரியங்கள் நடந்துருது. ஒருத்தர் வந்து என்ன பட்டுக்கோட்டையில ஒருத்தருக்கு மாத்திரம் ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு ஒரு பாஸ்டர் சொன்னீங்க. அப்ப சரி அப்படின்னு சொல்லி போனேன். போனா அவர் மேல் மாடி கூட்டு போனார், கூட்டு போனா அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறவர் உட்கார்ந்து இருந்தார். சரி வந்திருக்கோம் எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க, இவர் மாத்திரம் அப்படி உட்கார்ந்து கூட பாத்துட்டு இருக்காரு. எனக்கு நான் எதுக்குடா இங்க கூட்டு வந்தாரு நினைச்சேன். கடைசியில என்னன்னு உட்கார்ந்து கேட்டா அவருக்கு இடுப்பு ஒடிஞ்சு வச்சான், ஏதோ ஒரு புல்லட்ல போகும்போது அடிபட்டு அவருக்கு முதுகெலும்பு உடஞ்சு வச்சான், நடக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம பாக்குறது எல்லாமே உண்மை இல்லை, எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு கவனமா பார்க்க வேண்டியது. அப்ப இவனுக்கு ஆசை வார்த்தைய காட்டியாச்சு இந்த அம்மாவுக்கு கிட்ட, தேவர்களை போல ஆயிருவே தீ விட்டா வர மாதிரியே ஆயிருவேன், அதுதான் அந்த பழம். தம்பி சொன்ன மாதிரி இதே அந்த பழத்தை பார்க்க வைக்கிறது, இந்த பழத்தை சாப்பிட்டா தேவர்களை போல் ஆகிரலாம். கரெக்ட். அப்பதான் ஆறாவது காரியம் வருது. என்ன அப்படின்னா இந்த பழம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெரிவிக்க இச்சிக்கப்படத்தக்கது என்று கண்டு. பார்வை வந்து ரொம்ப முக்கியம். அதாவது சில பேர் நினைக்கிறாங்க ஐயா என்னன்னா பாவம் தானே செய்யக்கூடாது, என்ன அதை பறிச்சு பிடிங்கி சாப்பிடக்கூடாது அவ்வளவுதானே, ஆனா பார்த்தா என்ன அப்படியே பார்க்க பார்க்க பார்க்கத்தான் அடுத்து. பார்வை முக்கியம் இல்லாட்டான் அன்னைக்கு அந்த லோத்தனுடைய மனைவிக்கு அவ்வளவு பெரிய நியாயத்திற்கு வந்திருக்க தேவை அவசியம் இல்ல, பின்னிட்டு திரும்பி பாராதேன்னு சொன்னாரு. ஆனா இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு பாவம், சும்மா திரும்பி பார்த்தேன் அங்க இருந்து எடுத்துட்டு வந்துச்சா, இல்ல சோதம் குமாரா இருந்து எதையாவது எடுத்துட்டு வந்துச்சு, ஒன்னும் இல்ல பாவம் என்ன செஞ்சிச்சு திரும்பி இப்படி பாத்துச்சு, பின்மாற்றம் திரும்பித்தான் பாத்துச்சு முடிஞ்சு இப்ப தொடங்கிடுச்சு. அப்ப பார்வை எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதனாலதான் வேதம் அழகா சொல்லுது, பேதுரு ஆண்டவர்கிட்ட கேக்குறாரு அந்த கடல்ல போயிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நீர் தான் அப்படின்னா நானும் கடல்ல நடந்து வர்றேன் அப்படின்ட்டு. அப்ப வா ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை. ஆனா இவர் நடக்கும்போது ஸ்டெப்ப வச்சு அவரையே பார்த்துட்டு போறாரு, இயேசுவே பார்த்து பார்த்து ஸ்டெப் எங்க வைக்கிறோம்னு இவருக்கு தெரியல, இவரு கடல்ல வைக்கிறோம்னு தெரியல, இவரு அவரை பார்த்துக்கிட்டே போறாரு. காத்து சத்தமும் கேட்கல, கர்த்தருடைய வார்த்தை தான் கேக்குது, அவரை பார்த்துக்கிட்டே போறாரு கடலை போறாரு. அப்பத்தான் சத்தம் தெரியுதுன்னு கேக்குது காதுல, ஓ ஓன்னு சத்தம் கேக்குது.
என்ன சத்தம், இப்பதான் மைண்ட் வருது. இதுவரை ஆவியில போயிட்டு இருந்தவரு மைண்ட்ல பாக்குறாரு. அடுத்து அப்படியே திரும்புறாரு, பார்த்தா போட் ரொம்ப தூரத்துல நிக்க, திரும்பி பார்த்தா கடல் கொந்தளிச்சு. ஆஹா, கடல்ல கொந்தளிக்குது. இப்ப யார பாக்குற விட்டுட்டாரு, ஆண்டவர் பாக்குற விட்டுட்டாரு, எதை பாக்குற விட்டுட்டாரு, இப்ப எதை பாக்குறாரு, சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம எதை பாக்குறோம், இதுதான் விசுவாசம் அவிசுவாசம் அப்படிங்கறதனுடைய காரியமும் சாத்தானுடைய தந்திரமும் இதுதான். அப்படியே திசையை திருப்பிடுறான். இதே காரியத்தை தான் ஏவாளம்மாவுக்கு செஞ்சது. இதுல வந்து ஒரே நாள்ல இது வந்து டப்பு டப்புன்னு ஒரே நாள் இந்த ஆறு காரியங்கள் சொன்னீங்கல்ல, ஒரே நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மூவ் பண்ணிருக்கான். நல்ல பொறுமையா நிதானமா நகர்த்தி 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 அந்த அம்மா மைண்ட்ல ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சி, சிந்தையில இடம் பிடிச்சி. நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்துல காரியங்கள், அந்த மூணு டிவிஷன் சொன்னீங்க, மூணு டிவிஷன் ஒன்னா பிடிச்சி கடைசியில் அவனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாச்சு. அவன் போட்ட திட்டத்தை அழகா செயல்படுத்தி முடிச்சாச்சு. சக்சஸ்ஃபுல்லா பிளான் வந்து ஆயிடுச்சு. அதனால முதல்ல கேள்வி கேட்பான், நீ யார், நீ ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க, நீ ஏன் சபையில வந்து உட்கார்ந்துருக்க, உனக்கு என்ன லாபம் இருக்கு சபையில, இருக்க காசையும் கொடுத்துட்டு இழந்துட்டு உட்கார்ந்துருக்க, இப்படி எல்லாம் நீ இருக்கலாமா, சுய பரிதாபத்தை ஏற்படுத்த. இப்படி போயிட்டியப்பா, இப்படி ஆயிட்டியப்பா கேக்குறானா. ஐயா, இப்ப வந்து நம்ம ரொம்ப லாங்கா போயிட்டோம், சரி பிரேக் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு பிரேக் போட்டு நிறைய பேருக்கு நீங்க பேசுறது கேள்வி நிறைய இருக்குது, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோமா? நிச்சயமா. இப்ப இங்க மாத்திரம் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்களே, எனக்கு இப்ப பேசும்போதே சில வெளிப்பாடு வந்துச்சு, இதை உடனே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மெயில் அனுப்பிச்சு அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவீங்களா? நிச்சயமா ரிப்ளை பண்ணுவோம். அப்படி ரிப்ளை பண்ணலனாலும் கோச்சுக்கிறாதீங்க, இந்த இதுல நாங்க அதை சொல்லி எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். கண்டிப்பா அவங்க கேட்ட ஒரு கேள்வி இருந்து எல்லாருக்கும் பிரயோஜனம், எல்லாருக்கும் பிரயோஜனமா இப்ப சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா, ஒரு சின்ன பிரேக் கொண்டு போயிட்டு வந்துடலாமா? கண்டிப்பா. நேர்களே, இவ்வளவு நேரம் பார்த்தோம் சாத்தானின் தந்திரங்கள், அது எப்படிப்பட்டலாம் வெளில வரும். உதாரணத்துக்கு இந்த ஆதிகமத்தில் நடந்த காரியத்தை எடுத்து பார்த்தோம். ஆறு காரியங்களாய் ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஒரு ஸ்டெப்பா தான் மூவ் பண்ணி வருவான். முதல்ல வந்து உங்க சிந்தைகள் இடம் கொடுத்தா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், உங்கள்கிட்ட உட்காந்து பேசினா கேள்வி கேட்பான், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது பேசக்கூடாது. நிறைய ஆழங்களை குறித்தும் ரகசியங்களை குறித்தும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், தந்திரங்களை குறித்தும் பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஏன் ரொம்ப முக்கியமா இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயமா, ஆதியாகமம் மூணாம் அதிகாரம் நம்ம படிக்காத வசனமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த கடைசி நாட்களில இந்த ஆதியாகமத்தில் நடந்த அதே போல வஞ்சனைகளையும் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கிற ஒரு காலம் வரும் அப்படின்னு வேதத்தில் திட்டம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்போ நடக்கும்னு தெளிவாக எழுதி, ஆண்டவருடைய வருகையின் சார்ந்துதான் நடக்க போகும். ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற ஒரே ஒரு ஓட்டம், கடைசி ஓட்டம் பிசாசுக்கு, அதெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி தான் துரிதமாக செயல்பட்டு இருக்கான். அதான் ஆண்டவர் இது வரைக்கும் மறைச்சது போதும், முத்திரை போட்டது போதும், எல்லாம் வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி தேவ ஊழியர்கள் மூலமாக அநேக ரகசியங்களை பாமரர்களும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கும் ஒரு வண்ணமா இந்த விஷயத்தெல்லாம் தேவன் வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்கிறாரு. அனைவருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு சின்ன குட்டி பிரேக். பிரேக்குக்கு அப்புறம் உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்க போறீங்க, உங்க சார்பில் இங்க இருக்கிறவங்க கேட்க போறாங்க. அநேக ஊர்ல தேசங்களில் பார்த்துருக்க நிறைய பேர் கேள்வி இருக்கும், நீங்களும் இமெயில் மூலமா அந்த கேள்வி அனுப்புங்க. அந்த கேள்வி எடுத்து படிச்சு அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அதற்குண்டான பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம். எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு சின்ன குட்டி பிரேக். வாங்க நேர்களே, பிரேக்குக்கு முன்னாடி நிறைய காரியத்தை குறித்து பேசணும். நிறைய பேர் கேள்வி கேட்க ரெடியா இருக்கிறீங்க, உங்க கேள்வியெல்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஒரு சின்ன ஒரு காரியம் ஒன்று இருக்கு, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல, பிஷப்பையா ஏழு காரியத்தை குறித்து சொன்னார், ஆறு காரியத்தை குறித்து பார்த்துட்டேன், இன்னும் அந்த ஏழாவது காரியம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க பிரேக்ல. அந்த ஏழாவது காரியம் என்ன, கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கேளுங்க, என்ன குத்தி குத்தி விட்டாங்க. ஆனா ஏழாவது காரியத்தை பேசி முடிக்காம நம்ம கேள்விக்கு போக போறது இல்ல. ஐயா மன்னிச்சுக்கோங்க, கேள்வி நேரத்துக்கு பதிலாக அந்த லாஸ்டா ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் புத்தியை தெளிவிக்கிறது கரெக்டா. ஒண்ணுமில்ல தம்பி, அதுல வந்து போட்டிருக்கு, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்கது. அப்படின்னா புசிப்புக்கு நல்லது அப்படின்னா ஆண்டவர் சொன்ன மாம்ச இச்சை. சரிங்க, புசிப்புக்கு நல்லதுன்னா புசிக்கிற மாம்ச இச்சை, அடுத்து பார்வைக்கு இன்பம்னா கண்களின் இச்சை, அடுத்து புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்கது அப்படின்னா ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணுக்குள்ளேயே இந்த மூணு பாயிண்ட் அடங்கியிருக்கு. ஆமா, இந்த மூணு காரியத்தையும் ஆரம்பத்திலே கொண்டு வந்துருச்சு சாத்தான், கொண்டு வந்ததை. இதைதான் ஐயாவாள் அம்மாவுடைய மனசுல, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, புசிப்புக்கு நல்லதுன்னா மாம்சிச்ச, இந்த மூணு காரியம் தான் புத்தியை தெளிவிக்கிறது.
முதல்ல கண்களை பெருமை, இந்த மூணு காரியம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. இப்ப அடுத்து பாவம் செய்ய போறதுக்கு அதான் பிரதானமா தூண்டுதான், கிரியை செய்ய வைக்கிறது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, மொத்தம் ஏழு பாயிண்ட் சொன்னீங்க. இது வரைக்கும் எத்தனையோ முறை இந்த வேதாகமத்துல இந்த அதிகாரத்தை படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து ஒரு ரெண்டு விதமான பரிமாணத்தில் நான் கத்துக்கிட்டோம். நிச்சயமா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஐயா நிறைய கேள்வி இருக்கு, சரி நம்மளுக்கு நேரமும் ரொம்ப கம்மியா இருக்கு, கேள்வி கேட்டுருவோமா? நல்லா கேளுங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் பிரதிநிதிகளை உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க எல்லாரும் உலகமெங்கிலும் இதை பாத்துருந்தாங்க, நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிரதிநிதி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விருப்பப்படுறீங்களா? கேட்கணும், கேளுங்க. வசனத்தால பதில் சொல்றாரு, இதுக்கு உண்டான விளக்கங்கள் என்ன? இப்ப நம்ம வந்து மாம்சீகமா எந்த விதமான பேச்சு அவனோட இருக்கக்கூடாது. இப்ப இதுல வந்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா அவன் பேசுறான், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா அவன் பேசுறான். தேவன் சொன்னாரு சாப்பிடாதே அப்படின்ட்டு, ஆனா அவன் என்ன சொல்றான், சாப்பிடு அப்படிங்கிறது தான். எந்த இடத்துல என்ன காரியத்துக்காக நம்மளை தேவன் உட்கார வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதற்காக ஒரு காலம் இருந்தது. ஆண்டவர் இயேசுவும் பதில் கொடுத்ததை எப்படி பதில் கொடுத்தாருன்னா, அவனுக்கு பதில் கொடுத்த மாதிரியே இல்லை, வசனத்தை கொண்டு தான் சொன்னார், பேசினார். அதனால நம்ம வசனத்தை கொண்டு நம்ம பேசலாம், ஆனா கூடுமான வர அவனுடைய கேள்விகளுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறது நல்லது. அவரும் வசனத்தை கொண்டு எதிர்த்து தான் நின்றாரே ஒழிய அவனோட கூட பேசி உறவாடி. இப்ப இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு, இது வந்து ஒரு உறவாடுதல், அவர் வந்து அதில் எதிர்த்து நின்றார். ஒன்னொன்றும் இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறது அப்படின்னா அதை எதிர்த்து தான் சொன்னாரே ஒழிய அவனுக்கு அக்செப்ட் பண்ணி போகல. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, அக்செப்ட் பண்ணி போறாங்க, அதன்படியே செய்தாங்க. அவர் ஜெயித்தார், இவர் தோத்தார். அதான் முதலாம் ஆதாம் ரெண்டாம் ஆதாம் அப்படின்னு வேதத்தை போட்டு, முதலாம் ஆதாம் தோற்று போனான், ரெண்டாவது ஆதாம் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். இது கேட்கும் போது இவர் ஒரு பாயிண்ட் கேட்டார்ல, கேட்கும் போது ஒருவேளை அந்த இடத்துல நான் இருப்பேன், ஆனால் சோதிக்கப்படுறது கொண்டு போயிருங்க. 40 நாள் பாஸ்டிங் இருந்து பின்னி பெடல் எடுத்துச்சு, பசி பின்னி எடுக்குது. இவன் வந்து நிக்கிறான் வச்சுக்கல, பிசாசன் தெரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நட ராஸ்கல், இப்பதான் 40 நாள் பாஸ்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், இப்படி ஏதாவது சுயமா ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பசி இருந்தாலும் இவ்வளவு சோதிக்கிறான் தெரிஞ்சா கூட ஒரு வார்த்தை கூட சுயமா வார்த்தை வரவே இல்லை, அதை புடுங்கிறதுதான் வந்திருக்கிறான். அப்ப முடிச்சு அப்ப ஒன்னு தூண்டி தூண்டி விடுறான், ஒரு டிராப் ஒரு கமா புடிச்சா கூட மரம் அப்படியே வசனத்தை சொல்றாரு, ஒவ்வொன்றுக்கும் வெளிப்படுது. அப்பங்களாகி புசியும் ஆண்டவர் வந்து அவனோட பேசினாருங்க வசனத்தை சொல்றாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயினால் பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையான பிறப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது அவனுக்கு வந்து அடிதான் விழுகுதே ஒழிய அவனோட ஆர்கியூ பண்ணவோ பேசவோ இல்லை, அடிதான் ஒவ்வொரு வசனமும். அதான் பிசாசுக்கு எதிர்த்து இருந்துச்சு. அடுத்து வேற கேள்விகள் அண்ணா, இந்த 3:6 வந்து 3 காரியங்களை குறிச்சு சொன்னீங்க, அந்த 3 காரியமும் ஒரு விசுவாசிக்கு வர்றது ஒரு இயல்பு, அதுல இருந்து எப்படி ஒரு விசுவாசி வந்து தப்பிக்கணும்? அதுக்கப்புறம் நீங்க பேதுருவை குறிச்சு சொன்னீங்க, பேதுரு வந்து இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கும் போது அவன் வந்து எதையும் தெரியல அவனுக்கு, ஆனா லேசா திரும்பி பார்த்த உடனே அந்த அலைகளும் இதுவும் வந்ததுனாலதான் அவன் வந்து பின்னிட்டுட்டான். அப்ப இயேசுவை மட்டும் எப்படி நம்ம ஒரு விசுவாசி நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும்? நீங்க கேட்ட முதல் கேள்வி மாம்சயிச்சு கண்கணிச்சு ஜீவனத்தின் பெருமை, இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது அப்படின்னா, இதுக்கு ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், மாம்சத்தின் இச்சை இதை மேற்கொள்றது எப்படி? சிம்பிள், மாம்சத்தை அடக்கம், அவ்வளவுதான். போதிக்கும் நானே ஆகாதவனாய் தள்ளுண்டு போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்படுத்துகிறேன். அப்ப நாமே ஒரு ட்ரைனிங்குள்ள கொண்டு வந்துடுறோம், என்னுடைய சரீரத்தை அடக்கிறது எப்படி அப்படின்ட்டு. அப்ப சரீரத்தை அடக்கிறதுனா, பரிசேயர்கள் உபவாசிச்சாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவருடைய நீதியை காட்டில உங்களுடைய நீதி சிறந்தராவிட்டால் பரவ ராஜ்யத்தில் பிரவேசித்தால் அறிந்து. அப்ப அவங்களே சரீரத்தை அடக்கி இருக்காங்கன்னா, நாம் சரீரத்தை அடக்கிறதுக்கு நம்ம செய்யணும், நாம் உபவாசிக்கணும். அடுத்து உபவாசிக்கும் போது நம்ம வேலைகளை செஞ்சுட்டு போயிடக்கூடாது,
வாசிக்கும் போது தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும், தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அடுத்து வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆமா, அப்ப தன்னை இது பண்ணா தன்னை காத்துக்கிறோம் அப்படின்னா அவருடைய வசனத்தை நம்ம வாசிச்சு அந்த வசனத்தின் படி நடக்கும். இதுதான் மாம் செய்ச்சி. ரெண்டாவது கண்களின்ச்சு, நம்முடைய கண்ணு. நம்முடைய கண்ணு பார்க்கறத முதற் பார்வை தப்பில்ல, ரெண்டாவது பார்க்குற மாதிரிங்க அது தவறு. மொத பார்வையில் தவறு இல்லை, பார்த்துட்டு போகிறோம் அவ்வளோதான். ரெண்டாவது நம்முடைய பார்வை எப்படி இருக்குது, அந்த பார்வையை உள்ளே கொண்டு போகிறோமா, இதுதான் ரெண்டாவது. மூணாவது ஜீவனத்தின் பெருமை, நம்ம குறித்ததான ஒரு பெரிய நம்முடைய வஸ்திர பெருமை, அந்த பெருமை, பணப்பெருமை, ஆவிக்குரிய பெருமை, இவைகள் எல்லாத்தையும் நம்ம ஒழிக்கிறதுக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து இவைகள் எல்லாவற்றையும் நம்ம இருதயத்திலே அடக்கணும், அடக்கி பழகணும். அப்போ எப்பவும் நம்ம ஜப நிலையிலேயே இருக்கணும். ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவைகள் தோணாது. இப்போ நீங்கள் சொல்லும் போதியா, இந்த வசனத்தை அந்த சிஸ்டர் கேட்ட உடனே ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, கலாத்தியர் 5:16. நான் அநேக டைம் கேட்பேன், எப்படி ஆண்டவர் இதை மேற்கொள்றது, எப்படி ஆண்டவர் மேற்கொள்றது. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி திருப்பி கேட்டு கலாத்தியர் 5:16 சொல்லுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சேச்சைகளை நிறைவேற்றாது. அருமையான ஆவிக்கேற்றபடி முதல்ல இதை செய்ப்பா, அதை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நிறைவுள்ளது வரும்போது குறைவுள்ளது பொழுது போகும். ஐயா, இந்த ஏவாள் விழுந்து போனதை வஞ்சிக்கப்பட்டதை பார்த்தோம் இல்லையா. இப்போ ஏவாள் வந்து மாம்ச இச்சையினால வஞ்சிக்கப்பட்டா, அதே மாதிரி இந்த வஞ்சிக்கப்பட்ட மாம்ச இச்சையோடு வஞ்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆதாம இடத்துல போகும்போது அப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறத பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ வஞ்சிக்கப்பட்ட ஒரு ஆள் இன்னொரு ஆளோட வந்து பேசும் பொழுது அவங்களும் வஞ்சிக்கப்படுறதுக்கு எதுவாக இருக்கிற மாதிரி இருக்கு. நிச்சயமா வேதம் அழகா சொல்லுது, ஒருவனிடத்தில் கசப்பான வேர் உண்டாகி அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருத்தருக்குள்ள கசப்பு இருந்துச்சு அப்படின்னா அவசியமா இருப்பாரா? ஏன்னா தனக்குன்னு ஆளை சேர்க்கத்துக்கிட்டதான் செய்வாங்க. அதைத்தான் ஏவாளமா செய்தது நமக்கு முன் உதாரணமா இருக்கு. அதே போல சபைகள்லயோ வீட்டிலயோ மிக கவனமா இருக்கு. அடுத்தவங்க தீட்டுப்படத்தான் செய்யும். அப்படிப்பட்டவங்களோட நம்ம பழகாதபடி ஒதுங்கி போயிடுறது ரொம்ப நன்றி. ஏன்னா பழமொழியே இருக்கு, துஷ்டனை கண்டா தூரவழி. அது மாதிரி வேதம் அழகா சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகள் வழியை நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அப்படிப்பட்ட இடத்த விட்டு நம்ம நைசாரம் செஞ்சோம்னா ஓடிடும், விலகி. ஆமா ஆமா, ஓடிடும். நான் மீறி போய் நடக்கிறத பாப்பமே அப்படின்னா வாங்கி கட்டிக்க, அவ்வளவுதான். இப்ப வந்து நம்மளுடைய ஆவினால முடியாது, பரிசுத்தாவினால நம்ம வந்து இதெல்லாம் பாவத்தை நிமித்தி பண்ணி நம்ம அறிக்கை செஞ்சு விடுதலை ஆயிடும். இப்ப வந்து ஜென்மஸ்பாவம் மூலமா நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் அக்கிரமங்கள்னாலுமே நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவா, அதனால எதுவும் சாத்தான் நம்மள வந்து எடுத்துக்க முடியுமா, பயன்படுத்த முடியுமா? அதுல சாத்தான் பயன்படுத்துறான் அப்படிங்கறத காட்டிலும் ஜென்மஸ்பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜென்மஸ்பாவம், மாம்சஸ்வாவம், பெய்கெடுத்த ஸ்வாவம், அப்படி பல ஸ்வாவங்கள். இதில் ஜென்மஸ்வாவம் அப்படிங்கிற குறித்து பவுல் சொல்கிறார். இந்த ஜென்மஸ்வாவம் போகணும் அப்படின்னா ஆத்மீக பந்தத்தை நம்ம முறிக்கணும். சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆத்ம பந்தம். அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ, அப்படின்னா குடும்ப மரம், அப்படின்னு ஒரு மரத்தை நம்ம வந்து நம்ம போடணும். போட்டு அதில் 4 பாவத்தை நான் விசாரிப்பேன் அப்படின்னு யாத்ராமன் சொல்கிறார். அது ஆண்டவர் இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டார். அப்போ இந்த 4 அந்த பாவங்கள் நம்ம மேலே சாபமாக வரும். அதுதான் ஜென்மஸ்வாவம் அப்படிங்கிறது. அந்த ஜென்மஸ்வாவம்னா அப்பாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா பிள்ளைக்கும் கோபம் வரும், பேரனுக்கும் கோபம் வரும். அப்போ இதை வந்து ஆத்ம பந்தத்தை துண்டிக்கணும். துண்டிக்கிறதுனா என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த பிளட் லைன், அதான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் பாவத்தோடு வாழ்ந்தார்களப்பா, அந்த பாவத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் நான் விலகிக் கொள்ளுகிறேன், அந்த பரம்பரையிலிருந்து நான் என்னை துண்டித்துக் கொள்ளுகிறேன், தேவனுடைய பரம்பரையோடு நான் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்போது தெய்வீக பரிமாற்றம் ஏற்படும். இது ஒரு வகையில் ஒரு உடன்படிக்கை மாதிரியா வரும்.
பழைய உடன்படிக்கை, அதாவது சாபத்தின் உடன்படிக்கைக்குள்ள கட்டுண்ட நான் கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள் நியமிக்கப்பட்டு டிக்ளேர் பண்ற மாதிரி வருமா? அறிக்கை எடுக்கிறதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளதும் தான் தெய்வீக பரிமாற்றம். சொல்றது கரெக்ட், தெய்வீக உடன்படிக்கை. ஆமா, தெய்வீக பரிமாற்றம். இப்ப நீங்க சொல்லும் போது அந்த ஜென்மஸ்வாதத்தை பத்தி சொல்லும் போது ஆபிரகாம் ஐயா சொல்ற ஒய்ஃப் கிட்ட, அம்மா இந்த ஊருக்கு எல்லாம் போறோம், அங்க இருக்கிற ஆள்லாம் சரியான ஆள் கிடையாது, யாரா கேட்டான்னா நம்ம தான் தெரியல, நான் ஏன் வந்து தங்கச்சி முறதான வருது, சகோதரின்னு சொல்லிருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒய்ஃப்னு சொல்லாதன் ஏன்னா கொண்டு போட்டுருவோம். சேம் லைக் தட், அதே மாதிரி ஈசாக்கும் அப்படியே ருட்டீனா வருது, அதே டைலாக்கு மாறவே மாறாம. இது ஒரு வகையில அந்த ஜென்மஸ்வாதத்தோட விட்டு வருது. ஆமா, அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு இருந்தது, ஆபிரகாமுக்கு எத்தனை குழந்தைகள், ரெண்டு பேர் இஸ்மவேல். ஏன்னா இவர் செய்ததுனால, ஆகார கூட்டு வந்ததுனால ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வாக்கு தத்தம். இஸ்மவேல், இஸ்மவேல் வந்து அதை பத்தி சொல்லவே தேவையில்லை. சரிப்பா, ஈசாக்கு வந்தாரு, ஈசாக்கு யார் யார் வந்தா? யாக்கோபு, ஏசா, ரெண்டு பேர். யாக்கோபு சரி, உடன்படிக்கின்றான். ஏசா, ஏசா சொல்லவே தேவையில்லை. சரி, யாக்கோபுக்கு பிள்ளைகள் பண்ணிருந்த, அதுல ரூபன் தலைச்சன் இல்ல. அவனுடைய தலைச்சன் பிள்ளைகளுடைய யோசேப்புக்கும் யூதாவுக்கும் போயிருச்சு. அப்ப எத்தனை தலைமுறை அடிபடுவாரு. இதுதான் ஜென்மஸ்வாவம். இந்த ஜென்மஸ்வாவத்தை தான் நம்ம துண்டிக்கணும். ஏன்னா தாவீது ராஜா அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பாவம் செய்தார். காரணம் என்ன? அவங்க மூதாதி அங்க ஆரம்பிச்சது. உப்பாட்டு யாரு? நம்ம ராகாபுங்கிற வேசி. அப்படின்னா தாவீது அப்படின்னா அவருடைய மகன் சாலமோன் அப்பாவோட, அதை விட 8 அடிக்கு 16 அடி 38 அடி. அப்ப அந்த ஜென்மஸ்வாவத்தை நம்ம வந்து ஆத்மீக பந்தத்தை கட் பண்ணும். இதை டிக்ளேர் பண்ணாத ஒழிய கட்டாகாது, கட்டாகாது. இது நான் வந்து நான் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேனே அதுவா போயிருமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா வசனம் இப்படி சொல்லாதுல்ல, நீதி உண்டாக இதில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அறிக்கை செய்யும். அறிக்கை இட்டு தான் ஆகணும். அறிக்கை இட்டாத்தான் வெளியே வந்து, ஆமா, அது தேவன் வச்ச ரூல், அதை மாத்த முடியாது. ரொம்ப நன்றி. அது எப்படி தெரியாம இருந்தா? என்ன தெரியாம? தகப்பனுடைய தப்பு வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தெரியலாம் தேவையில்லை. தகப்பனுடைய தப்பு உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. தேவ சமூகத்துல உட்கார்ந்து தப்ப நீங்க வந்து அறிக்கையிட தேவையில்லை. பிளட் லைன் அப்படின்னா ரத்த உறவு இருக்குல்ல, அந்த ரத்த உறவு வந்து மாம்சீக உறவு. புரியுதா? மாம்சீக உறவு. ஆனா அந்த மாம்சீக உறவை அறுத்துட்டு, அதான் ஜென்மஸ்வாவம், மாம்சீக உறவை அறுத்துட்டு ஆவிக்குரிய உறவுக்குள்ள வர்ற, கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள்ள வர்றேன் ஆண்டவரே நான் அப்படின் போது, அந்த மாம்சீக உறவில் உண்டான சாபங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு ஆவிக்குரிய உறவு உண்டான ஆசீர்வாதம் நம்ம அப்படி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமா, கண்டிப்பா ஜெபம். அதை தெரியாம நம்ம வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல ஆண்டவருக்கும் நல்ல உறவா இருக்கோம். அந்த ரத்தத்துடைய அந்த பாவம் வந்து ஒரு நமக்குள்ள வராம இருக்கணும்னா, இப்ப இது வந்து தெரியாம எப்படி? அது நம்முடைய பிள்ளைகளுக்கு அது சாரத்தான் செய்யும். ஆனா அதை கட் பண்ணணும். அது ஒரு நாள்ல கட் பண்ணி போயிடாது, தொடர்ந்து அதை கட் பண்ணிக்கிட்டு அது போற வரைக்கும் கட் பண்ணணும். ஏன்னா ஒரு நாள்ல முழுவதும் அவங்களால அறிக்கிற முடியாது. ஆண்டவரே, என் தகப்பன், என் தாய், என்னுடைய பாட்டன், முப்பாட்டன், அவருடைய எல்லா பாவங்கள்லாம் என் மேல சாபமா வந்திருக்கிறான். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த பரம்பரையிலிருந்து என்னை நான் கட் பண்ணி, என்னை அதிலிருந்து பிரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நான் வருகிறேன் அப்படின்னு அந்த ஆத்ம பந்தத்தை முறிக்கணும். இதுல பல காரியங்கள் இருக்கு, அடுத்து அதெல்லாம் பின்னால பார்க்கணும். ஐயா, ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்டுட்டோம். ஆமா ஆமா, வீட்டுக்கார போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா, பசிக்குது வேற, கேள்வி வேற நிறைய வந்துகிட்டே இருக்குது. சரியான நேரம். ஆமா, பாக்குறவங்க நிறைய பேர் கேள்வி எழுதி வச்சிருக்காங்க. போன் பண்ணி சொல்லுவோம், இமெயில் அனுப்புவோம் சொல்லி. நல்லா அனுப்புங்க. ஆனா எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா நான் இமெயில குடுக்கறேன், முடிஞ்ச வரேன். சரிங்க, குடுக்காருனா கோவிச்சுக்கிறாதீங்க. இங்க இதே போல கூட்டத்தை நாங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றியா. இன்னைக்கு இந்த எபிசோடு வந்து நேத்து போன வாரம் பார்த்ததை காட்டிலும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் நிறைய சத்தியங்கள் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருந்தோம். ரொம்ப நன்றி. அப்போ இத்தனை நாட்கள் வந்து கத்தர் வெளிப்படுத்தின காரியத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நடுவில் ஒரு சின்ன பிரேக் போட்டு இது எதுக்காக வெளிப்படுத்தப்படுது அந்த நோக்கத்தான் சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதுல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, எதை நம்ம தெரிஞ்சுக்கணும், எதை தெரியக்கூடாது, அதெல்லாம் தெளிவா சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றியா. தேங்க்யூ. நேர்களே, இவ்வளோ நேரமாக நிறைய கருத்து கொடுத்து பேசியிருக்கிறோம்.
நிறைய காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். எப்படி எந்த ரூபத்தில் எந்த வழியில் பிசாசு நம்ம வஞ்சிப்பதற்கு ஏதுவாக இருக்கும், அவன் தந்திரம்னா என்ன, அவருடைய ஆழங்கள்னா என்ன, அந்த ஆழத்தை எப்படி நம்ம மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறது, யாருக்கு எது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த விதிமுறைகள் இருக்குது, யாருக்கு இல்லை, எல்லாமே நம்ம செய்கிற காரியங்கள் இல்லை, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அநேக காரியங்கள் இது குறிப்பாக ஏன் இந்த நாட்களில் இத்தனை நாட்கள் இல்லாமல் திடீர்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி ஏன் இதெல்லாம் செய்யணும், இது என்ன, இதோட நோக்கம் என்ன, இதோட திட்டம் என்ன என்பதை குறித்து நிறைய பிஷப்பையா சொல்லியிருப்பாங்க. கடைசி நாட்கள் தேவன் சீக்கிரமாய் வரப்போறார். பிசாசின் தந்திரங்களும் நல்லா எதிர்த்து நிற்கத்தக்கதா திராணி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு இந்த காரியங்கள்லாம் மறைக்கப்பட்ட காரியங்கள் இப்போ ஒன்னொன்னா வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த தந்திரம்னா என்ன, ஆழங்கள்னா என்ன, எந்த ரூபத்தில் எந்த வகையில் வெளியே வருவான், சர்பத்தை போல வஞ்சனையா வருவான், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டால் அதுல தப்பித்துக் கொள்வதற்கு, அவனுக்கு எதிர்த்து நின்று ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்களாம் வந்து உங்க மெயில் ஐடியில இருந்து உங்க ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க, குறைகள் இருக்குமாயின் குறைகளை சொல்லுங்க, நிறைய இருக்குமான நிறைய சொல்லுங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், தொடர்ந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வாரம் இன்னும் மேலான ஆழங்களை குறித்தும் மேலான ரகசியங்களை குறித்தும் பார்க்க போகிறோம். சாத்தானின் ஆழங்கள் ஏன், எதற்காக இந்த கடைசி நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்னும் அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் பேசலாம். அதுவரையிலும் தேவனாய் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பரிசுத்தவான் தாவீதையும் பொல்லாத ஆவிகள் ஏவுமோ அறிந்து கொள்ள தாவீதே ஏவின 8 ஆவிகள் என்ற ஆடியோ சிடி டிவிடியை வாங்கி அறிந்து கொள்ளுங்கள். மனசோர்வா, மனசோர்வு என்னும் சாத்தான் ஏயும் அம்பு என்ற சிடியை வாங்கி பயனடையுங்கள். தொடர்புக்கு 8760565 6 இன்றே வாங்குங்கள்.